ஒரு சிலர்கள் சென்னை மாநகரத்தில் ஒன்றரை கோடி பேர் இல்லை இப்போ ஒரு அறுபது பேர் யோசிச்சுருக்குங்க இந்த வருஷம் ஏன் இவ்வளோ பேர் யோசிக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு டிரைவ் இல்லை அப்போ இந்த டிரைவை பார்த்ததுக்கு தான் உங்களுக்கு கல்வி சேருது இந்த மாதிரி ஒரு கல்வி தஸ்மாத் பராங் பஷதி ந அந்தராத்மன் கஷ்டி தீராக பிரதிகாத்மானம் ஆக்சித்து அவங்களுக்கு மற்ற என்ன பண்ணுறாங்களாம் ஆவருத்த சக்ஷு இச்சன் ஒரு இம்மார்டாலிட்டி வேணும்னு நினைக்கிற உங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க இந்த கல்விங்கிற மூணாவது கண்ணை கொடுக்குறாங்க மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய ஆசான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நானும் உங்களை மாதிரி அங்கே உட்காந்து வந்தோம் ஒரு நாளில் நாங்கள் செகண்ட் பேட்ச் சென்னையில் ஸோ இந்த நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பட்டம் நீங்கள் படித்த ஒரு கல்வி எந்த மாதிரி கல்வி எப்பத்துலேருந்து இது தொடங்கியிருக்கு அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் சொல்லியிருக்காங்க ஐயா எட்டு நிமிஷத்துலேயே முடிச்சுருவேன் ஓகே ஒன்று நம்ம ஏன் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புக்களை உங்களுக்கு பஞ்சபூதத்தோட உள்ள எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க இதை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்கள் உள்ளே எப்படி நமக்கு லிங்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம் வயறு நுரையீரல் அப்படின்னு தொடர்பு படுத்தி பார்த்தோம் இது ஏன் நம்ம இவ்வளோ நாள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வராங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா யஜுர்வேதத்தில் பராஞ்சிக்கானி வித்திரினத் சுயம்பு உங்களுடைய மொத்த சென்சஸ்யும் உள்ளே பார்க்குற மாதிரி படைக்கப்படலையாம் உள்ளே போகவே விடாதபடிக்கு உங்களை வெளியே பார்க்குற மாதிரி படைச்சிருக்கு சரி அப்படி படைச்சி எப்படி நமக்கெல்லாம் கண்டுபிடிச்சோம் எல்லாருக்கும் படைச்சிருந்தா அப்படியே நமக்கு மட்டும் இப்படி உள்ளே போக முடிஞ்சுது வெளியே படைத்ததால் பார்க்குற வெளியே பார்க்கறதுக்கு படைச்சதால தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன் உங்களை உள்ளே பார்க்கவே விடலை ஆனால் இதில் என்ன பண்ணுறோம் கஷ்டி தீராக பிரத்யேகாத்மான மெக்ஷித்து அவங்க என்ன சொல்கிறான் ஒரு சிலர் மாத்திரை என்ன பண்ணுறான் இன்னமும் மிஸ் ஆகுது நம்ம எது ஒன்றுத்துக்கும் வெளியே போய் தேடும்போது ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கலையே அப்படின்னு ஒருத்தர் மாத்திரம் ரொம்ப யோசிக்கிறான் ஒரு சிலர்கள் சென்னை மாநகரத்தில் ஒன்றரை கோடி பேரில் இப்போ ஒரு அறுபது பேர் யோசிச்சுருக்குங்க இந்த வருஷம் ஏன் இவ்வளோ பேர் யோசிக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு டிரைவ் இல்லை அப்போ இந்த டிரைவை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கல்வி சேருது இந்த மாதிரி ஒரு கல்வி தஸ்மாத் பராங் பஷதி ந அந்தராத்மன் கஷ்டி தீராக பிரத்திகாத்மானம் அய்ச்சித்து அவங்களுக்கு மாத்திரம் என்ன பண்ணுறாங்களாம் ஆவருத்த சக்ஷு மிச்சன் ஒரு இம்மார்டாலிட்டி வேணும்னு நினைக்கிற உங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க இந்த கல்விங்கிற மூணாவது கண்ணை கொடுக்குறாங்க இது எஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆதரவான வேதத்தில் சொல்லுது இது படித்தா என்ன ஆகும் பார்க்க ஆரம்பித்தா என்ன நடக்கும் பித்ததே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சையாக உங்களுடைய இதயத்தில் ஏற்கனவே நீங்க தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு பொட்லங்கட்டி பொட்லங்கட்டி இல்லையா அந்த கட்டெல்லாம் அவுந்து போயிடுமா பிரிஞ்சு போயிடும் எப்படி பிரியுது ஹிருதய கிரந்தி உங்க இதயத்தில் மனசில் இது வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு இன்புட் போடப்பட்டதோ அதெல்லாம் பீஸ் 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 பீஸாக பிரேக் ஆகுது சர்வசம்சையாக என்ன நடக்கும் அதை பார்த்த உடனே இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருந்து பாருங்க என்னென்னமோ டவுட் அந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆகும் அதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும் சீயந்தே கரமணி இந்த உடம்புக்காக நீங்கள் எதையுமே செய்ய வேண்டியதில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் மருந்து மாத்திரை சாப்பிடுவோனா ஆப்ரேஷன் பண்ணிக்குவோனா அதை தான் மீன் பண்ண வராங்க தஸ்மின் திருஷ்டே பராவரே என்னங்க நடக்கும் எதை பார்த்தா உங்களால் பஞ்சபூதத்தோட ஒரு ஒரு உறுப்புக்களையும் உங்களுக்கு உள்ளே செலுத்தி உங்களுக்கு ஒரு நோய் வருது ஒரு வயிறு வலிக்குது அப்படின்னா உங்களால் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அறிவு இருக்குமானால் உங்களோட சந்தேகம்லாம் என்ன ஆகும் தீந்து போயிடும் எதை வச்சு தீந்து போகுது வெளியே தேடலை உள்ளே தேடுறோம் உள்ள தேடுறது கைட் பண்ணது யார் அகாடமி இப்போ அடுத்து என்ன நடக்குது இதுக்கப்புறம் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு நம்ம பார்த்துட்டோம் நமக்கு அமிர்தத்துவம் கிடச்சிருச்சு நமக்கு சந்தேகம் தீந்து போயிடுச்சு இதோட வீட்டில் வீட்டில் போய் படுத்துக்கலாமா திருப்பி நம்ம தமிழ் வேதத்துக்கு வரணும் மூன்றாயிரம் வருடங்கள் வாழ்ந்த திருமூலர் என்ற மகான் அவர் சொல்கிறார் என்ன சொல்ல வராரு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் முதல்ல தலைப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லை நாலெட்ஜு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சில்ல இந்த சீக்ரெட்டு உங்களோட சந்தேகம் தீர்ந்து போயிடுச்சு இல்லை இப்படியே நம்மளை வரைக்கும் இருந்துடக்கூடாது இந்த உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறாரு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு ஆகாய சக்தியோடு நம்ம உடம்புல என்ன தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் பசி தாகம் தூக்குன்ற ஒரு மந்திரம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே இது நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது நீங்கள் பசி எடுக்கும்போது சாப்பிட்ணும் தாகம் எடுக்கும்போது சும்மா பேசிக்கிட்டு நம்ம பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு இல்லாமல் நாம் பழகணும் பழகினதுக்கப்புறம் என்ன பண்ணும் இதை கொண்டு போய் இந்த உலகத்தை கொடுக்கணும் நான் படித்து முடித்த உடனே என்ன பண்ணணும்னு போது நான் என்ன சொன்னேன் ஒரு பாட்டியமாக கேட்டேங்க சும்மாங்கட்டியும் வைத்தியம் பண்ணுறேன் உன் நோக்கம்தான் என்ன ஒரு ஒரு வருஷம் ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணேன் உன் நோக்கம்தான் என்ன இல்லை எனக்கு இது ஒரு க தெரியாமல் ஒரு நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டுறோம் தான் தெரிஞ்சிருக்குதே நாலு பேருக்கு சொல்லுவோம் கொடுப்போம் அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாகரத்துக்குள்ளே ஒரு அஞ்சாயிரம் பேர் கொடுப்பேன்னு சொன்னேன் அந்தம்மா காதலை எப்படி உழுதுன்னு தெரியல அந்தம்மா என்ன சொல்லிச்சு உங்கள் மனசை போலேயே நல்ல மனசை போலேயே அஞ்சு லட்சம் பேருக்கு போய் சேரும் தம்பின்னாங்க உண்மையில் காதலை அவங்க கேட்கல நான் சொன்னது அஞ்சாயிரம் தான் அப்போ எனக்கு என்ன ஆகி போயிடுச்சுன்னா அஞ்சாயிரம் கூட இல்லை போல் தெரியுது நீ ஒரு அஞ்சு லட்சம் பேருக்காவது அதை கடத்தணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை அந்த பாட்டியம்மா கொடுத்துட்டாங்க அந்த பொறுப்பை நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு என்னடா வர பேஷண்ட்டுங்க எல்லாரையும் மூணு மாதத்துக்கு உதறும் ஏன்னா பேஷண்ட்டு நிறைய வந்துன்னு நான் தூங்குகிற நேரம் லேட்டாகி போகுது அப்போ பேஷண்ட்டுகளை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் மூணு மாதத்துக்கு வந்துடும் அவங்களுக்கு ஒரு அடிப்படை வகுப்பு எடுத்து கொடுத்து தொண்ணூறு சதவீதம் நீங்கள் சரி பண்ணிங்க சந்தேகமாக இருந்தால் ஐயா மெயிலுக்கு போய்க்குங்க ஐயாவை பார்த்துக்கங்க நான் தப்பிச்சு ஓடிடுவேன் ஸோ அதை பார்க்க ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அதில் அவங்க குணமானவனே என்ன பண்ணுறாங்க இது எங்கே படிக்கலான்னு கேட்கும்போது எங்கள் இயற்கை குமார் ஐயா இருக்கிறார் அவர்கிட்ட விட்டு சேர்த்து விட்டுருக்கு ஸோ இப்படி தான் நாங்கள் கடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த செய்தியை நம்ம மற்றதுலாம் கடத்தக்கூட செய்தியெலாம் கடத்தலாம் ஸோ கடத்துகிறோம் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கடத்துகிறோம் நீங்களும் இது போல் முதல்ல கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு உங்கள் உடலில் ஆரோக்கியம் பெறுங்க ஆரோக்கியம் பெற்றுட்டு உங்கள் கிட்டே வரவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணுங்கள் வைத்தியம் பண்ணிவிட்டு வைத்தியம் பண்ணுறதுக்கு நிறைய கூட்டம் சேர்ந்து போச்சுன்னா வகுப்படுத்துருங்க வகுப்பெடுத்து அதுவும் முடியலன்னா அவர் கையில் அமைச்சிருங்க நீங்கள் தப்பிச்சு ஓடிடுங்க ஏன்னா நம்மளுடைய ஓய்வு நேரங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸோ என்ன மாதிரி இருக்கணுன்றத விட என்னை விட சிறப்பாக இருக்கணுன்றது வாழ்த்துகிற பழக்கத்தை எங்கள் இயற்கை குமார் ஐயா தான் கொடுத்தாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பட்டமளிப்பில் பண்ணும்போது நீங்களாம் சிறந்த ஹீலர் ஆகிறதுல எனக்கு துளியும் விருப்பம் இல்லைனார் அப்படி ஒரு கேப் விட்டார் ஒருவேளை என்னமோ பண்ண போகிறார் பொழுது எங்களை விட மிகச்சிறந்த ஈழர்களாக ஆகணும்னு தான் எங்களுக்கு சொன்னார் அதையே இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் சொல்லி நீங்கள் மிக சிறந்த ஹீலர்களாகி இந்த சமுதாயத்தில் இருக்கிற சீர்கேடுகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன் என வாழ்த்திய அமைகிறேன் வணக்கம்